இன்றைக்கி நம்ம பார்க்க போற கணக்கு ரூபாய் நூற்று என்பதை குறித்த விலையாகவும் ரூபாய் நூற்று எட்டை விற்பனை விலையாகவும் கொண்ட ஒரு பொருளுக்கு கடைக்காரர் இரண்டு தொடர் தள்ளுபடிகள் அளிக்கிறார் இரண்டாவது தள்ளுபடி இருபத்தி ஐந்து சதவிகிதம் எனில் முதல் தள்ளுபடியின் சதவிகிதம் என்ன ரொம்ப எளிமையான கணக்கு தான் எங்க ஒரு பொருளினுடைய குறித்த விலை கொடுத்துருக்காங்க குறித்த விலையானது நூற்று எண்பது ரூபாய் இதுக்கு முதல் தள்ளுபடி ஒன்று அளிக்கிறாங்க ஆனால் அந்த முதல் தள்ளுபடி எத்தனை சதவிகிதம்னு கொடுக்கல ஸோ நான் இதை எக்ஸ் சதவிகிதம் அப்படின்னு வச்சுக்கிறேன் இது தள்ளுபடி ஒன்று அடுத்தது திரும்ப ஒரு தள்ளுபடி கொடுக்குறாங்க தள்ளுபடி ரெண்டு இது இருபத்தி ஐந்து சதவிகித தள்ளுபடி இந்த இரண்டு தள்ளுபடியும் போனதுக்கு அப்புறம் அவங்க அந்த பொருளை விற்கிறாங்க எவ்வளவுக்கு விற்கிறாங்க அப்படின்னா நூற்று எட்டு ரூபாய்க்கு விற்கிறாங்க இதுதான் இந்த கேள்வி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நூற்று எண்பது ரூபாய்க்கு எக்ஸ் தள்ளுபடி போக மீதி இருக்கக்கூடிய விலையை கண்டுபிடிக்கணும் அப்போ எக்ஸ் தள்ளுபடி போக மீதி இருக்கக்கூடிய விலையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸ நூறுலேருந்து கழிச்சிட்டு அதுக்கு சதவிகிதம் கண்டுபிடிக்கணும் ஸோ நூறு மைனஸ் எக்ஸ் பை நூறு இப்போ இது என்னது அப்படின்னா ஒரு தள்ளுபடி போக இருக்கக்கூடிய விலை நூற்று எண்பது ரூபாய்க்கு எக்ஸ் சதவிகிதம் தள்ளுபடி கண்டுபிடிச்சி அந்த தள்ளுபடியை நூற்றி எண்பதுலேருந்து அப்புறம் வரக்கூடிய விலை தான் இது இப்போ இதுக்கு தான் நாம் இரண்டாவது தள்ளுபடி கொடுப்போம் இரண்டாவது தள்ளுபடி இருபத்தி ஐந்து சதவிகிதம் அப்போது அந்த பொருள் எவ்வளவு ரூபாய்க்கு விற்றுப்பாங்க நூறுலேருந்து கழிச்சிடுவோம் இங்கே எப்படி எக்ஸோ நூறுலேருந்து கழித்தோமோ அது போல் இருபத்தி ஐந்தோ நூறுலேருந்து கழித்தா எழுபத்தி ஐந்து ஸோ எழுபத்தி ஐந்து சதவிகிதம் எழுபத்தி ஐந்து பை நூறு இதனுடைய விலையை தான் அவங்க எவ்வளோன்னு சொல்கிறாங்கன்னா நூற்றி எட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதை நம்ம அடித்து போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் ரொம்ப ஈஸியாக வந்துடும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நூறு மைனஸ் எக்ஸை மட்டும் இங்கேயே வச்சுக்கிறேன் எட்டு அப்படியே வச்சுக்கிறேன் நூற்றி எண்பது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனா தலைகீழா மாறி ஒன்று பை நூற்றி எண்பதாக மாறிடும் இங்க இருக்கிற நூறானது வகுத்தல்ல இருக்கு ஸோ அத அங்க போணுச்சுன்னா பெருக்கல்ல மாறிடும் அதே போல் எழுபத்தி அஞ்சு பை நூறுங்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனச்சுன்னா நூறு பை எழுபத்தி ஐந்தாக மாறிடும் இப்போ நம்ம இதை அடித்து போடலாம் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோவை அடிச்சிடலாம் அடுத்தது ஒன்பதாம் வாய்ப்பால் அடிக்கிறேன் ஒன்பத்து ரெண்டு பதினெட்டு இங்கே ஓர் ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒம்பது பதினெட்டு இப்போ திரும்ப நான் இதை ரெண்டாவில் அடிக்கிறேன் அடித்தா ஆறு ரெண்டு பன்னெண்டு இப்போ இங்கே இருபத்தி ஐந்தாவது வாய்ப்பாலில் அடிக்கிறேன் நாலு இருபத்தி அஞ்சு நூறு இங்கே மூணு இருபத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு மூணால ஆறு அடிக்கிறேன் ரெண் மூணு ஆறு இங்கே நூறு மைனஸ் எக்ஸ் இருக்குது இந்த பக்கத்தில் நமக்கு ஒரு ரெண்டு ஒரு பத்து ஒரு நாலு இருக்குது இது எல்லாத்தையும் கிடைக்கக்கூடியது எண்பது இப்போ இந்த நூற ஈக்குவல் இந்த பக்கம் எடுத்துட்டு வரேன் எக்ஸ் ஈக்குவல் நூறு எண்பதுலேருந்து இருந்து கழிச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது மைனஸ் இருபது மைனஸையும் மைனஸையும் நாம அடிச்சிடலாம் ஸோ எக்ஸினுடைய மதிப்பு என்ன கிடைக்குது இருபது எக்ஸுங்கிறது நம்ம என்னன்னு வச்சுருக்கோம் தள்ளுபடி ஒன்றுன்னு வச்சுருக்கோம் ஸோ தள்ளுபடி சதவிகிதம் எவ்வளவு இருபது சதவிகிதம் இதுதான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்தோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவாக வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்